அப்போ நீ ஜாதி பாக்குற ஒண்ணே ஒரு அளவுக்கு தான் நம்பணும், முழுசா நம்பணும். இப்படி தலை குனிஞ்சு தான் நிக்கணும். புலியிலும் கூட நாங்கள் போட்டு காட்டுவதற்கான ஆயத்தங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். நம்முடைய டைரக்டர் பேரரசு சார் கோச்சு கூடாது, எல்லாருமே புதுசாக வந்தவங்க தானே. எல்லா டைரக்டரும் எல்லா கதாநாயகர்களும் புதிது புதிதாக வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் புதிதானவர்கள் மாதிரி தெரியவில்லை. அந்த பட டைட்டில் பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறீங்க. இந்த படமும் மிக சிறப்பான முறையில் மிகப்பெரிய வெற்றியடைய இறைவனை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், பெண்களை பற்றி இப்படி ஒரு படம் எடுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே பல கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு படத்தில் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக என் தயாரிப்பாளர் இன்னும் தூங்கலை. காரணம் என்னென்னா, பெண்களுக்கான ஒரு சமுதாய படத்தை தான் எடுக்கணுட்டு எடுத்திருக்கோம். அதான் நம்ம மூன் மீடியா சார் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு படம் வந்து தோல்வி அடையுது அப்படின்னா பாதிப்பு வந்து இயக்குநராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், மற்றபடி டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், உழைச்சது தான் வேஸ்ட்டாக போகும். ஆனால் ஒரு படம் வெற்றி அடையலைன்னா சேர்த்து வச்சிருந்த பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே ப்ரொடியூசருங்க வந்து இழுக்கக்கூடிய சூழ்நிலை நேரிடும். பட் ஆனாலும் அதை பற்றி யோசிக்காமல் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ட்டு முன் வந்த எங்கள் தயாரிப்பாளர் பி ஆர் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும், என்னுடைய கதாநாயகன் ஆதவ் பாலாஜி சார்பாகவும், ஒளிப்பதிவாளர் ஆர் வேல் சார்பாகவும், நடன இயக்குனர் மிரட்டல் சில்வா சார் அவர்கள் சார்பாகவும், மற்றும் நடன இயக்குனர் தீனா மாஸ்டர் சார்பாகவும், தயாரிப்பாளருடைய மேனேஜர் எமிர் கணபதி அவர்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பற்றி நம்ம ஒரு 2-3 times நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், அதனால் கூடுதல் பேச வேண்டாம். அது மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார் ஒரு ராஜ் சார் சொல்லியிருந்தார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இருக்குன்னு. அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு எல்லா நாளும் இருக்க தான் செய்யும், அதை போராடி தான் நம்ம ஜெயிக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி அவர் சொன்னது போல் 60 சென்ட்ரோ 70 சென்ட்ரோ படம் படங்கிறது உங்கள் வாயிலாக நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சு இந்த படம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ, உங்கள் நீங்கள் பார்க்குற அனைத்து ஒவ்வொரு பார்வையிலையும் அது படம் ஒரு விதமான ஒரு கருத்தை கொடுக்கும். அந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அந்த படத்தில் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ அந்த அக்கா பேசுனாங்க, அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் பேசுனாங்க, டைரக்டர் பேசுனாங்க, எல்லோரும் பேசுனாங்க, இந்த படம் எடுத்திருக்கோம், டைட்டில் நல்லா இருக்குது அது இருக்குன்னு. ஆனால் உங்களுடைய பார்வைக்கு ஒரு வேறு விதமான, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பார்வை வந்து வேறு விதமாக இருக்கும். அந்த கருத்தியல் வந்து எந்த மாதிரி தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க, கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு கருத்து தான், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு கிடச்சிருக்கலாம், ஆனால் அது தீர்வு கிடச்சிதானா இருக்காது. அதே நேரம் குற்றங்கள் வந்து பதிவாகியிருக்கு, அந்த குற்றங்கள் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சானா, அது இல்லை. அதுக்கான ரெக்கார்டு, அதுக்கான ஆய்வறிக்கை அனைத்தும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 40-45,000 கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது. அந்த பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட கேசஸ், ஒரு பெண் இரவு 12 மணிக்கு தனியாக நடந்து போனால் தான் நாட்டுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சது அர்த்தம்னார் மகாத்மா காந்தி. ராத்திரியில் பகல் 12 மணிக்கு நடந்து போகல மகா பாரதியார், பாதகம் செய்வரை கண்டால் பயங்குழல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்துடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்துடு பாப்பா, புரட்சிகரமான பாடல். இன்றைக்கி அந்த நிலைமை இருக்கா பெண்களுக்கு? எத்தனை காலம் எத்தனை தலைவர்கள் என்னென்ன சொன்னாலும் சரி, அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்துட்டு இருக்கு. அம்பேத்கர் அரசு சட்டம், பாலியல் பலாத்துக்கிற முன்னுக்கு
தண்டனைங்கிற அரசு சட்டத்தில் இருக்குது, சட்டத்தில் இருக்குது. தவிர அது வந்து ஒரு தண்டனை அனுபவித்தான், அந்த தண்டனால் மக்களுக்கு பயம் வருதா? இல்லை. அதனால் நான் வந்தது இந்த மாதிரி ஒரு நல்ல சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம வேலன் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தயாரிப்பாளர் தமிழ்ச்சலம் வந்து படம் பண்ணியிருக்காரு. இப்படி இந்த மாதிரி படம் நல்ல விஷயத்தை படம் பண்ணிவிட்டு அவங்க நொந்து போயிடக்கூடாது, அது ஒன்று தான். நீ ஒரு கமர்ஷியல் காமெடி படம், காதல் படம் அதை எடுத்து முன்ன கூட ஃபீல் ஆகாது. ஒரு நல்ல படத்தை, நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படத்தை எடுத்துகிட்டு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அவரில் நொந்து போயிட்டார்னா அதுக்கடுத்து என்ன ஒன்று வரும், நல்ல அந்த குத்து இந்த குத்து மோரட்டு குத்து அந்த படம் எடுக்க அமைச்சிருவார். நம்மளே எடுத்து விட்ருவோம் நல்ல படம் பிடிச்சிருச்சு. அதில் இந்த படங்களுக்கு பத்திரிக்கையாளரும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் குறைந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் ஒரு நிறைவான வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டுக எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.